அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். எஜுகேஷன் லோன், கல்வி கடன் வாங்குறது எப்படி, கல்வி கடன் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இந்த வீடியோல இதை பத்தின தெளிவான விளக்கங்கள் எல்லாமே இருக்க போகுது. ஸ்டெப் ஒன்ல ஆரம்பிச்சு என் ஸ்டெப் வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கல்வி கடன் சாங்ஷன் ஆகி காலேஜ்ல ஃபீஸ் கட்டுற வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான். இதுல பல வகப்பட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த மாதிரியான கேட்டகரிக்கு லோன் கொடுப்பாங்க, வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தங்க லோன் வாங்கியிருந்தா லோன் நமக்கு கிடைக்குமா, எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுப்பாங்க, டொனேஷன் அமௌண்ட்டுக்கு லோன் கொடுப்பாங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லோன் கொடுப்பாங்களா, என்னென்ன கோர்சஸ் படிச்சிருந்தா லோன் கொடுப்பாங்க, ஆல்ரெடி லோன் வாங்கி படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பலதரப்பட்ட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். லோன் வாங்கிட்டு திருப்பி பே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன மாதிரி சிக்கல்கள் வரும், லோன் வாங்குறதுக்கு பேசிக்கான கிரைட்டீரியா என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணா லோன் கிடைக்கும், நிறைய விஷயங்களை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் இந்த வீடியோ கிளியர் ஆயிரும். வேற ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இது ஒரு லாங் வீடியோவா இருக்க போகுது. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லோன் அப்ளை பண்றது ஆன்லைன்லயே பண்ணிக்கலாங்க. அந்த ஆன்லைன்ல பண்றதுக்கு நீங்க வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. உங்களோட லேப்டாப்லயோ பிசிலயோ இல்ல மொபைல் போன்லயோ பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது டெமோ வீடியோ அடுத்த கட்டமா வரப்போகுது. இந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் கொடுங்க. நீங்க லைக் பண்ண எவ்வளவு பேர் அடுத்த வீடியோவை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறது லைக்கோட கவுண்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து லைக் பண்றீங்கன்னா அடுத்ததா டெமோ வீடியோ உங்களுக்கு வரும். இன்ஜினியரிங் படிக்கணும் நினைக்கிற மாணவர்கள், எம்பிபிஎஸ் படிக்கணும் நினைக்கிற மாணவர்கள், பேச்சுலர்ஸ் படிக்கணும் நினைக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும், மாஸ்டர்ஸ் படிக்கணும் நினைக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே லோன் கொடுப்பாங்க. லோன் அப்படிங்கிறது, எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்கு கட்டாயமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம். பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மட்டும் நீங்க அட்டைன் பண்ணா போதும். அது என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்துல பர்சனலா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அதுக்காக உங்களோட டீடைல்ஸை நீங்க நமக்கு கொடுக்கலாம். நம்ம சேனல் ஆபீஸ்ல இருந்து எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ்க்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மெயினான கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, லோன் எப்படி அப்ளை பண்ணும், எதுல அப்ளை பண்ணும், ஆன்லைன்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும். செகண்டா, நமக்கு லோன் அமௌண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முதல் பட்டாதாரி மாணவனா இருக்கும் பட்சத்தில் இன்ஜினியரிங் செய்யணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, செக்யூரிட்டியோ இல்லைனா கொலாட்ரலோ வைக்கணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அடமானம் கொடுக்கணுமா, இல்லைனா வீட்டு பத்திரம் ஏதாவது கொடுக்கணுமா, இல்லை நிலப்பத்திரம் ஏதாவது கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஏதாவது கொலாட்ரல் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஆல்ரெடி வீட்டில் அக்காவோ அண்ணாவோ லோன் வாங்கியிருந்தாங்கன்னா நமக்கு லோன் கிடைக்குமா, ஆல்ரெடி நான் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரியில லோன் வாங்கி படிச்சிருந்தா மாஸ்டர்ஸ்ல லோன் கொடுப்பாங்களா, இதை பத்தி பேச போறோம். யூஜி பிஜி ரெண்டுக்குமே எப்படி லோன் அப்ளை பண்றதுங்கிறத பத்தி பேச போறோம். அரியர் வச்சிருந்தா லோன் அடுத்தடுத்த வருஷத்துக்கு சாங்ஷன் ஆகுமா, முதல் வருஷத்துல லோன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன், நீங்க லோனை அப்ளை பண்ணி உங்களுக்கு லோனும் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் மார்க் வாங்காம விட்டுட்டீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அரியர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்க பத்தி பேச போறோம். ஒருவேளை எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்க உங்களுக்கு டைம் எடுத்துக்குதுன்னா அந்த டைம்ல நீங்க லோனை ரீபே பண்ண முடியுமா, பண்ணணுமா, பண்ண வேணாமா அப்படிங்க பத்தி பேச போறோம். எவ்வளவு வட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க, எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு வந்து லோன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த பேங்க்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போனோம்னா 4 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல லோன் கொடுக்கறாங்க. இந்திய குடிமகனா இருந்தா மட்டும் போதும், நீங்க வந்து மினிமம்மா எல்லாத்துலயும் பாஸ் பண்ணியிருந்தா போதும், உங்களால அந்த அமௌண்ட்டை திருப்பி பே பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா எந்த மாதிரியான பேங்க்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் நடக்கும், இத பத்தி எல்லாமே பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்த்தரலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் லோன், இந்தியன் சிட்டிசனா நீங்க இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மோட்டிவேட் பண்றதுக்காக கொடுக்கறதா எஜுகேஷன் லோன். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க.
பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு சிலதுல நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கூட நீங்க லோனை ப்ராசஸ் பண்ண முடியும். அது என்னங்கிறது நீங்க ரெஸ்பெக்டிவ் பிராங்க்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எடுத்துக்கிட்டமா அலாட்மெண்ட் ஆர்டர் கட்டாயமா தேவைப்படும். போனஃபைட் சர்டிபிகேட், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லயோ மெடிக்கல் கவுன்சிலிங்லயோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா போறீங்க, லோன் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட் அந்த கல்லூரியில் தான் நீங்க படிக்கிறீங்களா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஃபீஸ்ல இருக்குங்கிற ஃபீஸ் ஸ்பிளிட் அப்னு கேட்பாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆகும். எந்த மாதிரியான லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்க பத்தி இப்ப பார்த்தலாம். கவர்மெண்ட் கோட்டாவா இருக்கும் பட்சத்துல, ஐ மீன் அரசாங்கம் மூலியமா கவுன்சிலிங் மூலியமா எடுத்து போற மாணவர்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸ் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 4 வருஷம் ப்ரோக்ராமுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் அந்த 4.5 லட்சம் ரூபாய் லோன் வேணும் நினைக்கிறீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சர் கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சர் ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா சொல்றாங்க. இல்லைன்னா உங்க கோர்ஸ் டியூரேஷனுக்கு 7.5 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா இந்த ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்தகட்டமா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ப்ரூஃபுமே இல்லாம கவர்மெண்ட் கோட்டா மூலியமா படிக்கிற மாணவர்களுக்கு லோன் கொடுக்கறாங்க. அப்போ நீங்க கவுன்சிலிங் மூலியமா ஒரு காலேஜ் எடுக்கிறீங்க, அந்த காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 1,40,000 ரூபாய் வருதுன்னா அதுல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ரூஃபே இல்லாம லோன் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம். அதுக்கு அடுத்தகட்டமா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற பட்சத்துல டொனேஷன் கட்டி போறதுக்கோ கேபிடேஷன் செலுத்தி போறதுக்கோ 1 ரூபாய் கூட நீங்க லோன் வாங்க முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜோட ஃபீஸ்ல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வந்து 4 வருஷத்துக்கோ இல்லைன்னா கோர்ஸ் படிக்கிற முழு டியூரேஷனுக்கும் லோன் கொடுப்பாங்க. வெறும் 4 லட்சம் தான். கவர்மெண்ட் கோட்டாக்கு 4 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும் பேச்சுலர்ஸ் படிக்க. ஆனா பேச்சுலர்ஸ் படிக்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய் தான் லோன் கொடுப்பாங்க. அந்த 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறதுக்கே நீங்க தேர்ட் பார்ட்டி சிக்னேச்சர் கொடுக்கணும், அதுவுமே ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேற்கொண்டு நீங்க ஜாஸ்தி லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொலாட்ரல் கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்னுமே எனக்கு ஜாஸ்தி லோன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கொலாட்ரல் அப்படிங்கறது நீங்க ஏதாவது உங்க வீடையோ இல்லைன்னா நிலத்தையோ அதோட அடமான பத்திரத்தை கொடுத்துதான் நீங்க அடமானம் வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இதுதான் வந்து மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் லோன் அமௌண்டோட டீடைல்ஸ். இது எதுல அப்ளை பண்ணு பார்த்தோம்னா வித்யலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வெப்சைட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்வைஸ் கீழே பேங்க் அசோசியேஷன் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் தான் லோன் அப்ளை பண்றதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட்டலா பார்க்கப்படுது. 40க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் வந்து இது மூலமா அப்ளிகேஷன் வாங்கி லோன் கொடுக்கறாங்க. இந்த 40க்கும் மேற்பட்ட பேங்க் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின பேங்காகவும் பார்க்கப்படுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்ல போனா 8% இருந்து ஆரம்பிச்சு 18% வரைக்கும் பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போடுறாங்க. இது ரீபே பண்றதெல்லாம் என்னங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். இந்த வித்யலட்சுமி போர்ட்டல்ல போய் நீங்க உங்களோட பேசிக் டீட்டெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லோனுக்கான அப்ளிகேஷனை போடலாம். இது உங்களுக்கு சரியா தெரிய வரலன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் போய் அணுகலாம். மேலும் நம்ம சேனல்ல டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அது அடுத்த வீடியோவா வரப்போகுது. இந்த வீடியோவுக்கு எவ்வளவு லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து எத்தனை மாணவர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த டெமோ வீடியோவும் போடுவோம். அந்த டெமோ வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுலயே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும் சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ அந்த வித்யலட்சுமி போர்ட்டல்ல போய் நீங்க பண்ணணும், டெமோ வீடியோ நம்ம கொடுப்போம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கே நீங்க லோன் அப்ளை பண்ண முடியாது. காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லோன் அப்ளை பண்ண முடியும். காரணம் நீங்க காலேஜ்ல காரணம் நீங்க எந்த கல்லூரியில எந்த கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் லோன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு லோன் வாங்கிட்டு நான் வந்து இன்ஜினியரிங் போய் சேர்ந்துட்டா பேங்க்காரனுக்கு தான் பெரிய லெவலில் நான் லாஸ். நீ ஒன்று படிக்க போற திருப்பி கட்டிட்டு நம்பிக்கையில் தானே கொடுக்குறாங்க, ஆனால் நீ படிக்கிற கோர்ஸே வேறனா. இதனால தான் அவங்க வந்து காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் லோன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டாக்குமெண்ட்ஸாக தேவைப்படுது. செகண்டாக அட்மிஷன் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மூணாவதாக ஃபீஸ் ஸ்பிளிட்டப், என்னென்ன ஃபீஸ் என்னென்ன இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் வர பெரிய கேள்வி, எங்களுக்கு காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் லோன் கிடைக்குமா, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், வேன் ஃபீஸ், புக் ஃபீஸ், இதுக்கெல்லாம் லோன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லா ஃபீஸுக்குமே லோன் கிடைக்கும். நீங்க படிக்கிறதுக்கு தேவைப்படுற எல்லா செலவுமே வந்து நீங்க லோன் அமௌண்ட்ல கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 12th mark sheet வந்து கட்டாயமா தேவைப்படுது. ஸோ அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். நியர்பைல இருக்க பேங்க்ல அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா உங்களோட வில்லேஜ் கிட்ட, வில்லேஜோ டவுனோ இல்லைனா சிட்டியோ எங்க இருக்கீங்களோ உங்க வீட்டு அட்ரஸ்ல இருந்து நியர்பை லொகேஷன்ல இருக்க 3 பேங்க்ல தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க.
அந்த லோன்ல உங்களுக்கு சாங்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும், சரிங்களா? அந்த மூணு பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெஸ்ட். அக்கௌண்டே இல்லைனாலும் பின்னாடி கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நியர்பையில் இருக்க மூணு பேங்க்ல தான் உங்களுக்கு லோனே கிடைக்கும். நான் வந்து கோயம்புத்தூர்காரன், பட் சென்னையில படிக்கிறேன். அப்ப சென்னையில இருக்கிற பேங்க்ல லோன் வாங்கலாமா? கோயம்புத்தூர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பேங்க்ல தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா? ஆன்லைன்ல வித்யலட்சுமி அப்படிங்கிற போர்ட்டல் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு எடுத்துக்கிட்டமா, எந்தெந்த மாதிரியான காலேஜ்ல படிச்சா லோன் கிடைக்கும்? சிம்பிளா நீங்க போறீங்க, ஒரு காலேஜ்ல சேர்ந்துறீங்க, அந்த காலேஜ்ல படிச்சா லோன் கிடைக்குமா? கிடைக்காது. மெடிக்கல் மாதிரியான கோர்சஸ் படிக்கும் மாணவர்களுக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட கல்லூரியில படிச்சாதான் லோன் கிடைக்கும். அதே மாதிரி அதர் கோர்சஸ், 3 இயர் ப்ரோக்ராம் ஆகட்டும், 4 இயர் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லாட்டி 1 இயர் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராம், டிப்ளமோ கோர்சஸ் படிச்சாலும் கூட டிப்ளமோக்கும் லோன் கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே என்பிஏ ஆல அக்ரிடியேஷன் கொடுத்த கல்லூரிகள், இப்போ ஏஐசிடி அப்ரூவ்ட் என்பிஏ அக்ரிடேட்டட் காலேஜ்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங்ல. அது மேக்ஸிமம் 440 காலேஜ் அக்ரிடியேஷன் தான். அப்ப அங்க எல்லாம் படிச்சா லோன் கிடைக்கும், ஒரு சில கல்லூரியில படிச்சா லோன் கிடைக்காது. அது என்னங்கிறது உங்களோட விஜயலட்சுமி போர்ட்டல்ல உங்க காலேஜ் நேம் போட்டாலே அது அப்ரூவ்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். 440 இன்ஜினியரிங் காலேஜ் அப்ரூவல் தான் இருக்கும். பட் நீங்க டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் போறீங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த கட்டமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்கப்படுற அதிகபட்ச டவுட், இந்த லோனை மட்டும் வாங்கிட்டோம் வட்டி ஜாஸ்தியா இருக்குமாப்பா, எப்பப்பா இந்த அமௌண்ட்டை திருப்பி கட்டணும்? ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் வந்து ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாம கவர்மெண்ட் கோட்டால எனக்கு சீட் கிடைக்குதுன்னு வைங்களேன். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எனக்கு லோன் வந்து 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 4 லட்சம் ரூபா லோன் வாங்குறேன்னா நான் படிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகுது. எகெயின் 1 இயர் வந்து பஃபர் டைம் தருவாங்க. அந்த பஃபர் டைம் வந்து நம்ம ஜாப் தேடுறதுக்கான டைம் கூட வச்சுக்கலாம். அப்போ அதோட சேர்த்துறோம்னா 5 வருஷத்துக்கு நீங்க லோனை திருப்பி கட்டணுங்கிற கட்டாயம் இல்லை. 6வது வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் டைம். அப்போ 4 லட்சம் ரூபா வாங்குறோம்னா அந்த 4 லட்சத்தை 15 வருஷத்துக்கு நம்ம திருப்பி கட்டலாம். அந்த 15 வருஷத்துக்கு அந்த ஸ்பிளிட்டப் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு வந்து ஒரு 4000-8000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் திருப்பி கட்டுறது. சம்பளம் வர வர நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். செக் கொடுத்துருவீங்க, இல்லைனா டிடி எடுத்து கட்டலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ப்ராசஸை பண்ணிக்கலாம். ஸோ வந்து 15 வருஷம் திருப்பி கட்ட டைம் இருக்கனால கட்டாயமாக எல்லா குழந்தைகளும் லோன் எடுத்து படிக்கலாம், பயப்பட தேவையில்லை. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, எங்கள் குழந்தைங்களாம் லோன் எடுத்து படிக்க விட மாட்டோம், காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க மேலே பேர்டன் வந்துடும், படித்து முடிச்சு வெளியே வரும்போது கடன்காரனாக வந்துட்டு என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பண்ண முடியாமல் போயிருமான்னு பயப்படுறாங்க. இது பேரண்ட்ஸோட அறியாமைதானோ தவிர தயவு செஞ்சு இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், லோன் அப்படிங்கிறது எல்லாத்தோட ரொம்ப பேசிக்கான விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு அப்ராட்ல போய் 1 கோடி ரூபா வரைக்கும் லோன் வாங்கி படிக்கும் மாணவர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1.5 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு வருஷம் சம்பளமாவே வாங்குறாங்க. 2 வருஷம் மாஸ்டர்ஸ் பண்றவங்களாம் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி லோன் வாங்கி படிச்சுட்டு பெரிய லெவல்ல அதையும் தாண்டி மேலதான் இருக்கிறாங்க. காரணம், அவங்க கட்டாயமா நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுலயே தெரியுது. ஸோ உங்க குழந்தைகளும் நல்லா படிப்பாங்கன்னு நம்புறீங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து நல்ல கல்லூரியில சேர்த்து விடுங்க. பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பயப்படாமல் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒருவேளை எஜுகேஷன் லோன் எடுத்து நீங்கள் அதை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, அது எப்போ வரும்னா உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சில பேங்க்ஸில் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, அதாவது 5 வருஷமும் முடிஞ்சிச்சு, 4 வருஷம் படிப்பு, 1 வருஷம் வேலை தேடி வேலை கிடைக்கலனா எகெயின் அந்த பேங்க்கில் போய் நீங்கள் 6 மந்த்ஸோ 1 இயருக்கோ எங்களுக்கு டைம் கொடுங்க, நான் வேலை தேடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் லோனை திருப்பி ரீபே பண்ணுறேன் அப்படிங்கிற பெர்மிஷன் கூட வாங்கலாம். ஆனால் அந்த டைமுக்கு உங்களுக்கு வட்டி இருக்கும். வட்டிங்கிறது டே 1ல லோன் வாங்குறீங்க இல்லையா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காம்பவுண்டோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா நீங்கள் நினைக்க வேணாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8-18% வரைக்கும் வரும். கவர்மெண்ட் பேங்க்ஸில் போறீங்கன்னா 8.20% வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குற லோன் பர்சன்டேஜ் அது மினிமமாக பார்க்கப்படுது. பிரைவேட் பேங்க்ஸ் தான் கொஞ்சம் கூட வரும், அது பிரச்சனை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கல்விங்கிறது உங்கள் தரத்தை உயர்த்துறது, அதனால் நீங்கள் லோன் வாங்கி கூட படிக்கலாம். மேற்கொண்டு இந்த லோனில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தோம்னா, டியூஷன் ஃபீஸ் இன்வால்வ் ஆகும், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இன்வால்வ் ஆகும், வேன் ஃபீஸ் இன்வால்வ் ஆகும், லேப் ஃபீஸ் இன்வால்வ் ஆகும், யூனிஃபார்ம் ஃபீஸ் இன்வால்வ் ஆகும், எல்லா ஃபீஸுமே இன்வால்வ் ஆகும். ஆனால் அவங்க கொடுக்கப்படுற அந்த அமௌண்ட்டோட மார்ஜினில் இருக்கணும். 4 லட்சம் ரூபாய்க்குள்ளே 4 வருஷத்துக்கு நீங்கள் லோன் வர கவர் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே உங்கள் காலேஜ் ஃபீஸ் வருதுன்னா அது நீங்கள் தான் கட்டிக்கணும், சரிங்களா? இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர அடுத்த டவுட்,
ஆல்ரெடி எங்க வீட்டில் அண்ணாவோ அக்காவோ லோன் வாங்கி தான் நான் வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், வாங்க முடியும். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. இன்னொரு விஷயம் நான் பார்த்தோம்னா, அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி லோன் வாங்கியிருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு லோன் கிடைக்குமா? அப்பவும் குழந்தைகளுக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு பேங்க் போறீங்க, அந்த பேங்க்ல ஆல்ரெடி பேரண்ட்ஸ் லோனை வாங்கி திருப்பி கட்டாமல் இருந்தாங்கன்னா, ஆல்ரெடி வாங்கின லோனே திருப்பி கட்டலன்னா உங்களுக்கு இந்த லோனை சாங்ஷன் பண்ண மாட்டாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து கார் லோனோ பைக் லோனோ வாங்கி சரியான விஷயங்களை திருப்பி கட்டலன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும். அப்பவும் ரெஸ்பெக்டிவ் பேங்க்ல உங்களுக்கு லோன் கொடுக்க யோசிப்பாங்க. லோனை திருப்பி கட்டாத மாணவர்களுக்கு என்ன விஷயம் நடக்கும்? ஒருவேளை அவங்க சர்டிபிகேட்ஸை வாங்கிப்பாங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது விஷயங்கள் ஜப்தி பண்ணிடுவாங்களா வீட்டையோ இல்லைன்னா நிலத்தையோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவனால் பண்ண முடியாது. உங்களோட சிபில் ஸ்கோர் பயங்கரமா பாதிக்கப்படும். உங்க குழந்தைகள் ஃபியூச்சர்ல பைக்கோ காரோ எதுவுமே வாங்க முடியாது லோன் போட்டு இஎம்ஐ ஆப்ஷன்ல. இஎம்ஐ பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடக்கப்படும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சிவியரா வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் லோன் வாங்கும் போது நீங்க நிறைய லீகல் டாக்குமெண்ட் சைன் பண்ணி தான் வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். லோனை திருப்பி கட்டுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. திருப்பி கட்டலன்னா ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து ஃபேமிலியோட லோன் லிமிட்னு ஒன்று இருக்குங்க. சொல்லப்போனா ஒரு குடும்பத்துக்கு என்ன, அவங்க படிக்கிற கோர்ஸை பொறுத்து 7 லட்சமோ 8 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அப்போ அண்ணா வந்து 4 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டா, அவங்க தம்பி ஒரு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் லோனுக்கு அலவுடு. ஸோ வந்து வீட்டில் ரெண்டு பேருமே லோன் வாங்கி படிக்கலாம். அதுக்கடுத்த கட்டமா லோன் ப்ராசஸ்ல குழந்தைங்களுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா லோன் வட்டியில 0.5% சலுகையா கொடுக்குறாங்க. நார்மலா பசங்களுக்கு 8%-18% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா, பெண்களுக்கு 7.5%-17.5% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். படிப்பை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன சலுகையும் இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பொறுத்து எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி இந்த 3 கம்யூனிட்டி மாணவர்களுக்கு நார்மலா இருக்கிற வட்டி விகிதத்தை விட 0.25%-0.5% வட்டி விகிதம் குறைவு அப்படிங்கறதும் இங்க குறிப்பிடத்தக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கடுத்துக்கிட்டமா, நான் யூஜி படிச்சு முடிச்சிட்டேன், பிஜிக்கு லோன் கொடுப்பாங்களாங்கிற மாதிரி கேக்குறீங்க. யூஜி படிக்கும் போது ஒரு 4 லட்ச ரூபா லோன் வாங்கி படிக்கிறீங்க. முடிச்ச உடனே நீங்க மறுபடியும் எம்பிஏ படிக்கணும் இல்லைன்னா மேல பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எகெயின் மறுபடியும் லோன் கொடுப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே சமயம் ரெண்டு லோனையும் காம்பவுண்டடா கூட நீங்க திருப்பி கட்டுற மாதிரி வரும். ஸோ வந்து நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு எகெயின் உங்களுக்கு 1 or 2 இயர்ஸ் டைம் தருவாங்க. அது பேஸ்ட் ஆன் பேங்க் பொறுத்து இருக்கு. ஸோ அப்படியும் கூட நீங்க லோன் வாங்கி படிக்கலாம். ஸோ ரெண்டு டிகிரி ப்ரோக்ராமுக்குமே நீங்க லோன் வாங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, சரிங்களா? இப்ப அடுத்ததா அரியர் வச்சா லோன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அரியர் வச்சா லோன் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல லோன் வாங்கிட்டீங்க படிக்கிறீங்க, செகண்ட் இயர்ல அரியர் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இயர்க்கான லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆகாது. அப்ப காலேஜ்ல நீங்க ஃபீஸ் கட்டுறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணணும்னா உங்களோட பாஸ் பர்சன்டேஜையும் இல்லைன்னா உங்களோட ரிசல்ட்டையும் வச்சு பார்த்துட்டு தான் அதை சாங்ஷன் பண்ணுவாங்க. இது 90% ஆஃப் பேங்க்ஸ் இது ரூல்ஸாகவே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அரியர் வைக்காம நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் காலேஜில் படிக்க முடியும். நேஷனல் பேங்க்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டருங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அப்போ அதை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி, உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷரும் போட மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பயப்படாமல் நீங்கள் எல்லாரும் லோன் வாங்கி படிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுங்க. எல்லா காலேஜ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபீஷியலாக அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்த வீடியோவாக அதுவும் வரப்போது, வெயிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் இந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ்னால் எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம லோனோட சேர்த்து வந்து அந்த வீடியோ கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சைன் கொடுங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எஜுகேஷன் லோன்னா என்ன அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க. வீட்டில் யாராவது லோன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும்ப்பா. வீட்டு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். அப்பா அம்மா சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தாலும் லோன் கிடைக்கும். எங்களுக்கு கார் கிடையாது, பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன். நீ இந்திய குடிமகனாக இருந்தால் உனக்கு லோன் கிடைக்கும். இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நான் வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயமா அதை பத்தியும் பேசுறேன். டெமோ அப்ளிகேஷன் வீடியோல
ஒவ்வொரு டீட்டெயிலும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வேறு எதாவது பற்றி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். கட்டாயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கண்டென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.